அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு கணக்கு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி 3.2 இல் 6வது கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முந்தைய கணக்கிற்கான விளக்கத்தினை பார்க்க மேலே ரைட் கார்டு செக் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு மணி மேத்போர்டு. கணக்கு எண் 6, தவறுகளை கண்டறிந்து சரி செய்க. கணக்கு எண் 6ல 6 கணக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கணக்கில் என்ன தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி சரியான ஆன்சரை எழுதணும். கணக்கில் கொடுக்கப்பட்ட இந்த 6 கணக்குகளையும் நம்ம செய்வதன் மூலமா இயற்கணித கோவையின் கூட்டல் கழித்தலில் நம்ம என்னென்ன தவறெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். முதல் கணக்கு 7y² மைனஸ் y² ப்ளஸ் 3y². கணக்கில் 10y² ஆன்சராக கொடுக்கப்பட்டிருக்கு. இது சரியா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். 7y² மைனஸ் y² ப்ளஸ் 3y², இந்த 3 உறுப்புகளுமே ஒத்த உறுப்புகள். ஏன்னா இந்த 3 கோவையின் மாறிகளுமே y² இருக்குது. இயற்கணித கோவையின் கூட்டல் கழித்தலில் மாறிலிகளை மட்டும்தான் நம்ம கூட்டவோ கழிக்கவோ போகிறோம். மாறிகள் அப்படியே தான் இருக்கும். இந்த கோவையின் மாறிலிகள் 7 மைனஸ் 1 ப்ளஸ் 3. இந்த ஒத்த மாறிகள் அப்படியே தான் இருக்கும். 7 கூட்டல் 3 10, 10ல் 1 போயிடுச்சுன்னா 9. நமக்கு சரியான ஆன்சர் 9y². ஆனால் கணக்கில் 10y² கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது தவறு. 9y² தான் சரி. இரண்டாவது கணக்கு 6xy கூட்டல் 3xy சமம் 9x²y². இதுதான் விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சரி பார்த்துடலாம். 6xy கூட்டல் 3xy, இங்கே பாருங்கள், இந்த 2 உறுப்புகளின் கூட்டல் தான் இது. கூட்டல் குறி கொடுக்கப்பட்டிருக்கு. இயற்கணித கோவையின் கூட்டலில் மாறிலிகள் மட்டும்தான் நம்ம கூட்டணும். 6 கூட்டல் 3 அப்படிங்கிறது தான் மாறிலிகள். மாறிகள் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9. 9xy தான் ஆன்சர். ஆனால் இவங்க x²y² போட்டிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா x-ஐயும் பெருக்கி x²னு போட்டிருக்காங்க. y-ம் பெருக்கி y²னு போட்டிருக்காங்க. இயற்கணித கோவையின் கூட்டலில் மாறிகளை பெருக்கவே கூடாது. மாறிகள் அப்படியே தான் இருக்கும். அடுத்தது மூன்றாவது கணக்கு m×4m-3 சமம் 4m²-3. சரி பார்த்துடலாம். 4m-3 அப்படிங்கிறது 2 உறுப்பு கோவை. இந்த m ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்குது அப்படின்னா இது பெருக்கல் இருக்கிறத அர்த்தம். அதாவது ஒவ்வொரு உறுப்புகளையும் பெருக்கணும்னு அர்த்தம். 4m×m அப்படின்னா 4m²னு வரும். மைனஸ் இந்த 3, இந்த மாறிலி உறுப்பு 3 கூடையும் எம் பெருக்கணும். மைனஸ் 3m. இதுதான் சரியான ஆன்சர். ஆன்சரில் மாறிலி உறுப்பை எம்மால் பெருக்க தவறிட்டாங்க. ஸோ இதுதான் தவறு. ப்ராக்கெட்டுக்கு வெளியே எம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு உறுப்பு கூடையும் நம்ம எம்மை பெருக்கணும்னு அர்த்தம். சரியான ஆன்சர் 4m²-3m. அடுத்தது 4வது கணக்கு 4n² மைனஸ் 2n+3 சமம் 4n²-2n+3. இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே மாறி மாறிலி அனைத்துக்கும் ஸ்கொயர் இருக்கிறதா அர்த்தம். 4² n² இங்கே இருக்கிற 2n-2n+3. நமக்கு என்ன கிடைக்கும், 4² 16, n² அப்படியே வச்சுக்குவோம், -2n+3. இதுதான் சரியான ஆன்சர். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4n², அதாவது 4க்கு ஸ்கொயர் போடாமல் வெறும் எண்ணுக்கு மட்டும், வெறும் ப்ராக்கெட்டை மட்டும் எடுத்து அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ இது தவறு. 4n² அப்படின்னா மாறிலி மாறி அனைத்துக்கும் ஸ்கொயர்னு அர்த்தம். 16n² அப்படிங்கிறது தான் சரி. 4n² அப்படிங்கிறது தவறு. அடுத்தது 5வது கணக்கு x-2×x+3 சமம் x²-6. இது 2 உறுப்பு கோவை, இதுவும் 2 உறுப்புகள் கொண்ட கோவை. இதை 2ஐயும் பெருக்கணும். இங்கே ப்ராக்கெட் கிடையில் எதுவுமே இல்லை அப்படின்னா பெருக்கல்னு அர்த்தம். அதாவது முதல் உறுப்பு பெருக்கல் 2வது கோவை, 2வது உறுப்பு பெருக்கல் 2வது கோவை. செக் பண்ணி பார்த்துடலாம். x×x+3-2×x+3. x×x, x². x-ஐயும் 3ஐயும் பெருக்குனா 3x, -2x பெருக்குனா -2x, -2+3 நமக்கு -6 கிடைக்கும். இதில் ஒத்த உறுப்புகள் இருக்கான்னு பார்க்கலாம். +3x, -2x, இந்த x-ன்னு இருக்கிறதுனால இது இரண்டுமே ஒத்த உறுப்புகள். ஸோ x², இது 2ஐயும் சுருக்கிக்கலாம்.
x ஸ்கொயர் இது இரண்டையும் சுருக்கிக்கலாம் ப்ளஸ் மூணு மைனஸ் ரெண்டு நமக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஒன்று தான் கிடைக்கும் ஸோ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஆறு இதுதான் நமக்கு சரியான ஆன்சர் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கி எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டாங்க மைனஸ் இரண்டையும் ப்ளஸ் மூணையும் பெருக்கி மைனஸ் ஆறுன்னு போட்டாங்க அது தவறு முதல் உறுப்பு பெருக்கல் இரண்டாவது கோவை இரண்டாவது உறுப்பு பெருக்கல் இரண்டாவது கோவை இப்படி தான் நம்ம பெருக்கி போடணும் அடுத்தது ஆறாவது கணக்கு மைனஸ் மூணு பி ஸ்கொயர் ப்ளஸ் நாலு பி மைனஸ் ஏழு சமம் மைனஸ் ஆஃப் மைனஸை பொதுவாக வெளியே எடுத்திருக்காங்க மூணு பி ஸ்கொயர் ப்ளஸ் நாலு பி மைனஸ் ஏழு மொத்த கோவைக்கும் வெளியே மைனஸ் போட்டிருக்காங்கன்னா இந்த கோவையின் கூட்டல் நேர்மாறுன்னு அர்த்தம் மைனஸ் மூணு பி ஸ்கொயர்னா ப்ளஸ் மூணு பி ஸ்கொயர் ப்ளஸ் நாலு பினா மைனஸ் நாலு பி மைனஸ் ஏழுனா ப்ளஸ் ஏழு மொத்தமாக நம்ம என்ன பண்ணிக்கணும் கூட்டல் நேர்மாறு அதாவது மைனஸ் போட்டுக்கணும் இதுதான் இந்த கணக்குக்கு சரியான ஆன்சர் மைனஸால் பெருக்கி பாருங்கள் மைனஸ் ஒன்று இருக்கிறத அர்த்தம் மைனஸால் பெருக்கும்போது மைனஸ் மூணு பி ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் நாலு பி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஏழு இந்த கணக்கில் என்ன தவறு பண்ணியிருக்காங்கன்னா இந்த மொதல் மைனஸ் மட்டும் வெளியே எடுத்துகிட்டு ப்ராக்கெட் போட்டுக்கிட்டாங்க பயிற்சி 3.2 ஏழாவது கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க தேங்க்யூ